ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோம் சேனியன் ஏஜென்சிஸ், ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் ஃபார் லிவ் ஃபாஸ்ட் பேட்டரி, யூபிஎஸ் சோலார் பேனல்ஸ் அண்ட் வாட்டர் பியூரிஃபயர். சேனியன் ஏஜென்சி, சரவணா காம்ப்ளெக்ஸ், உடியலூர், கோவை. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். கோவை துடிலூரை அடுத்த வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. காவல்துறையினருடன் இணைந்து ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய சகோ செயலியை அறிமுகப்படுத்தி கௌரவிக்கப்பட்டனர். கோவை துடிலூரை அடுத்த வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவரும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனையாளருமான விஷ்ணுராமுக்கு கல்லூரி சார்பில் பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோவை துடிலூரை அடுத்த வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் என்.ஆர். அலமேலு அனைவரையும் வரவேற்றார். எஸ்.என்.ஆர். சயின்ஸ் சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக அரங்காவலர் டி. லட்சுமி நாராயணசுவாமி தலைமை தாங்கினார். விழாவிற்கு கோவை ராபர்ட் பாசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவரும் பொறியியல் மற்றும் வணிக தீர்வுகள் தலைவருமான டி. வி. ஸ்ரீராம் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பேராசிரியர்கள் மற்றும் சிறந்த மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கப்பரிசும் நற்சான்றிதழ்களும் வழங்கினார். விழாவில் பேசுகையில், கல்லூரியில் மாணவ மாணவியர்கள் இப்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்து சென்று பல்வேறு தொழில்நுட்பத்தை கற்று அதன் திறன் அளவை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேல்நாட்டில் பின்பற்றப்படும் அடிப்படை திறன் மற்றும் மதிப்பு சார்ந்த திட்டப்பாடங்களை தேர்வு செய்து அனைத்து துறை மற்றும் அதனை சார்ந்த ஆராய்ச்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதன் அவசியத்தை உணர்த்தினார். தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் ஒருங்கிணைந்த புதுமை கண்டுபிடிப்புகளின் மையம் சமீபத்தில் பேராசிரியரின் மேற்பார்வையில் மாணவர்கள் உருவாக்கிய சகோ செயலியை அறிமுகப்படுத்தினார். இதனை பாராட்டும் விதமாக விழாவில் அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரியில் தற்போது பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் இப்போது இருக்கும் நவீன யுக்திகள், தாங்கள் கல்லூரியில் கற்ற தொழில்நுட்ப திறன், வேலைவாய்ப்பு, பயிற்சி திறன் போன்றவற்றை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு எடுத்துரைத்தது பயனுள்ளதாக இருந்தது. விழா முடிவில் பேராசிரியர் உதயராணி நன்றி கூறினார். கோவை துடியலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையாளருமான விஷ்ணுராமுக்கு அவரது சாதனையை பாராட்டி கல்லூரி சார்பாக விருது வழங்கப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயந்திரவியல் துறை தலைவர் சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர். என். உமா நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து நினைவு பரிசினை வழங்கி பேசினார். அவர் பேசும்போது, மாணவர்கள் தங்களின் கல்வியலிலும் சமூக வாழ்விலும் சாதனை நிகழ்த்துவதற்கு குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்படும் போது சாதனை சாத்தியப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் துணை முதல்வர் கோபாலகிருஷ்ணன் சாதனையாளருக்கு பொன்னாடை அணிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மாணவர் விஷ்ணுராம் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ள தனது இரண்டு சாதனைகள் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது என்பது பற்றி கூறினார். இவர் தனது சாதனையில் 2152 கிலோமீட்டர் தூரத்தை கார் மூலம் 20.52 மணி நேரத்திலும், 623 கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிளின் மூலமாக 23.53 மணி நேரத்திலும் கடந்து சாதனை புரிந்துள்ளார். சாதனை நிகழ்த்திய இம்முன்னாள் மாணவரை கல்லூரியின் முதல்வர், துறைத் தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இறுதியாக முன்னாள் மாணவர் பேரவை அமைப்பின் தலைவர் சுரேந்திரன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் பேரவை அமைப்பின் செயலர் சந்தோஷ்குமார் மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.